சென்னையில் வாக்குப்பதிவு ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியாளர்கள்கிட்ட பேசியிருக்காரு. அப்போது ஒரு சில பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி மறுபடியும் வந்துட்டு ஆட்சிக்கு வருவாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, May 23 பதில் தெரிஞ்சிருமே அப்படின்னு ரஜினிகாந்த் அவரோட பாணியிலேயே சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த ஓட்டு ரஜினிக்கு தான் அப்படின்னு உங்களுடைய ரசிகர்கள் சொல்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டதுக்கு, தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை எப்போ நடந்தாலுமே வந்துட்டு அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கேன், நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறது எனக்கு புரியுது, அவங்கள கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், 234 தொகுதிகள்லேயும் தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஸ்டைலாக சொல்லியிருக்காரு. சென்னையில் வாக்குப்பதிவு குறைஞ்சி போச்சே அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பலர் சொந்த ஊருக்கு திரும்பினதுனால சென்னையில் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கலாம், மற்றபடி 70% மேலே வாக்குப்பதிவு அப்படின்றதே நல்ல விஷயம் தானே அப்படின்னு, வரும் காலத்தில் அதிக பூத்துக்களை அமைக்கணும் அப்படின்னும் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. பொதுவாக தேர்தல் நேரங்களில் நடந்த வன்முறை சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, முந்தைய தேர்தலை விட இந்த முறை வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இல்லையே, இந்த முறை தேர்தல் சிறப்பாக தானே நடந்துச்சு அப்படின்னும் சூப்பர் ஸ்டார் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மொத்தத்தில் எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரொம்பவே பாசிட்டிவாக பார்த்துருக்காரு. அவரும் அரசியலுக்கு வந்தாருன்னா அரசியல் ரொம்பவே பாசிட்டிவாக, தமிழகம் வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ ரஜினி அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.